கிறிஸ்துவக்குள் எனது பிரியமான சபையோரே, நமது இரட்சகராய் இயேசுவின் இணையில்லா நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் சுகமாகவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். சங்கீதம் 86:15 சொல்லப்பட்டபடி, நம் தேவன் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். சங்கீதம் 102:19-20 கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்கிற வேத வசனத்தின்படியே கர்த்தர் செய்வாராக. மனித குலம் அனைத்து தேசங்களிலும் மிகுந்த உபாதைக்குள் சென்று கொண்டிருக்கிறது. நாம் தேவனை ஆலயத்திற்கு வந்து ஆராதிக்க இயலவில்லையே என்பது வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஊழியர்களாய் எங்களுக்கு உங்கள் முகங்களை பார்க்காமல் இருப்பது கடினமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எங்களை பார்க்கவும் இன்டர்நெட் மூலமாக நாங்கள் உங்களுக்கு தடையில்லாமல் ஊழியம் செய்யவும் தேவன் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற அனுகூலங்களுக்காக என் தேவனை நன்றியுள்ள உணர்வோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வருகின்ற 29 மார்ச் 2020 ஞாயிறன்றும் நமது சபையின் அனைத்து ஆராதனைகளும் ஆவடியில் உள்ள ஆலயத்தில் இருந்து நேரலையாக யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் நமது சபையின் இணையதளத்தில் மட்டும் ஒளிபரப்பப்படும். ஆகவே விசுவாசிகள் சபை வளாகத்துக்கு நேரடியாக வருவதை தவிர்க்கும்படி மிக அன்புடன் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிறு காலை முதல் ஆராதனை 5 தமிழிலும், 2 8:30 ஞாயிறு அன்று மேலும் 3 சிறப்பு ஆராதனைகள் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும். முதலாவதாக டீனேஜ் பிள்ளைகளுக்கான வகுப்பு, டீன்ஸ் ஃபெல்லோஷிப், ஞாயிறு மாலை 4:00-5:00. ரெண்டாவதாக ஞாயிறு பள்ளி மாணவர்களுக்கான வகுப்பு, சண்டே ஸ்கூல், ஞாயிறு மாலை 5:00-6:00. வாலிபர் ஐக்கிய கூட்டம், யூத் ஃபெல்லோஷிப், ஞாயிறு மாலை 6:00-7:00 நேர அலையாக ஒளிபரப்பப்படும். இந்த சிறப்பு ஆராதனைகளில் தங்களது பிள்ளைகளை தவறாமல் பங்கெடுக்க செய்யுங்கள். வார நாட்களில் நடைபெறும் சபை ஆராதனைகள் பின்வருமாறு நேர அலையாக ஒளிபரப்பு செய்ய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை காலை சகோதரிகள் ஜெபம் காலை 10:00, வியாழக்கிழமை மாலை வேதபாட வகுப்பு, பைபிள் ஸ்டடி ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாலை 6:30, வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜெபம் காலை 10:00 ஒளிபரப்பு செய்ய கிருபையினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து ஆராதனைகளிலும் உற்சாகத்துடன் வீடுகளில் இருந்தவாறே பக்தியுடன் தேவனை தொழுது கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற காட்சிகளை படமாக எடுத்து அநேகர் அனுப்பியிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை நேசித்து சீராக அமர்ந்து அவர் சமூகத்தை எவ்வளவாய் பரிசுத்தமாய் கனம் பண்ணுகிறீர்கள் என்பதை நான் கண்டு கர்த்தரை துதிக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் வார்த்தையின்படியே அவர் உங்களை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக அன்றுதினமும் ஜெபிக்கிறேன். எங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். விசேஷமாக இந்த ஊழியத்தை ஆன்லைன் மூலமாக நிறைவேற்ற மிகுந்த சிரமம் எடுத்து உழைக்கிற நமது மீடியா சகோதரர்களுக்கும் பல விசேஷ நிகழ்ச்சிகளை இந்த கடினமான சூழ்நிலையில் மிக நேர்த்தியாக தயாரித்து வழங்க உதவும் நம் சபையின் பிள்ளைகளுக்காகவும் நன்றியுடன் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபியுங்கள். கர்த்தரின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த தகப்பனே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. அநேக வேளைகள் நாங்கள் கடந்து போகிற பாதைகள் எங்களுக்கு புரிகிறதில்லை, ஆனால் நீர் எல்லாவற்றையும் ஏற்கனவே திட்டமிட்டு காரியங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை உலகம் எல்லாம் தீமையாக நடக்கிறது என்று சொன்னாலும், ஆனால் அதி தீர்மானத்தின்படி உம்மால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் எங்களுக்கு தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய நீர் இதை தீமையாக அல்ல, நடக்கிற எல்லாமே நன்மையாகவே நடக்கிறது என்று நினைத்து எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று இருக்கிறது போல, இரட்சகா இந்த கடுமையான சூழ்நிலையிலையும் நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்தி வணங்கி உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல, பண்டிகை நாளிலே மகிழ்ச்சியோடு ஜனங்களோடு தேவாலயத்துக்கு போய் வந்த நாட்களை நினைத்து அது இல்லாத போது ஆண்டவரே மனக்கலக்கத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் நாங்கள் உம்மை துதிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை துதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒன்று தெரியும் சுவாமி, தீங்கு நீர் அனுமதிக்காமல் தீங்கு தேசத்திலே நடைபெறுகிறது இல்லை அப்பா. அன்றைக்கு எருசலேமின் மேல் 3 நாட்கள் குறிக்கப்பட்ட தீங்கு நிறைவேறின பொழுது தாவீதினுடைய உருக்கமான ஜபத்தை கேட்டு நீர் மனஸ்தாபப்பட்டு அதை உடனடியாக நிறுத்தினீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். 40 நாளிலே அழிவு நியமிக்கப்பட்ட போதும், முழு நினைவையும் அழிக்க காலம் குறிக்கப்பட்ட போதும், அந்த ஜனங்கள் மனஸ்தாபத்தோடு விண்ணப்பம் பண்ணின போது அதை முற்றிலுமாக நிறுத்திவிட்ட காரணமெல்லாம் உங்களுடைய இரக்கம் மாத்திரம்ப்பா. நீர் இரக்கம் உள்ளவர். ஜனங்கள் அனுபவிக்கிற தீங்கை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய இரக்கத்து நிமித்தம் நீர் சீக்கிரமாக இறங்கி இந்த சிறையிருப்பை மாற்றி இரட்சகா உங்களுடைய இரக்கத்தை தயவு செய்து மக்கள் மத்தியிலே கட்டளையிடுவீராக. அரசாங்கம் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் இது நீடித்து செல்ல வேண்டாம். இந்த நாளிலே இரட்சகா எத்தனையோ பிள்ளைகள் வீட்டில் அடைபட்டு கிடக்கிறார்கள், ஏழை விசுவாசிகள், ஏழை ஊழியர்கள், ஏற்கனவே வறுமையில் இருக்கிறவர்கள், கண்காணிக்க முடியாதவர்கள். இந்த நிலைமையில் இருக்கிறதை நாங்கள் நினைக்கும் போது எங்கள் இருதயம் கலங்குகிறது கர்த்தாவே. அன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படியாக அந்த கேரி தாற்றண்டையிலே ஒழித்து கொண்டிருந்த எலியாவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நீர் போஷிக்கவில்லையாப்பா. ஒரே ஒரு ஏழை விதவை தன் பிள்ளையோடு கடைசி ஆகாரத்தை வைத்து கொண்டு தவிக்கிறதை நீர் அறிந்து ஏற்ற சமயத்திலே எலியாவை அனுப்பி அவளுடைய பஞ்சகாலத்தை நீர் நிறைவாக்கவில்லையாப்பா. அதே கர்த்தர் இன்றைக்கும் இருக்கிறீர். திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், வறுமையிலே வாடுகிறவர்கள் ஆண்டவரே பசியினால் வாடவிடாதிரும். ஏழை ஊழியர்களை கண்ணோக்கி பாரும். இரட்சகா உம்முடைய தயவுள்ள கரம் ஒரு முறை கூட இறங்கி நீர் சொல்லியிருக்கிறது போல வாதைகள் பூமியிலே வரும்போது நாங்கள் ஜெபம் பண்ணுவோமானால் நீர் சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். எத்தனையோ பரிசுத்தவான்கள் விசேஷித்த ஜபங்களை வைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் வீடுகளிலே ஜபித்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்குகிறார்களப்பா. எங்கள் ஜபங்களை கேளும், ஆசீர்வதியும். இந்த நாட்கள் அதிகமாக எங்கள் வீடுகள் சமாதானத்தினால் கட்டப்படவும், தேவனோடு அதிகம் உறவாடவும், உம்முடைய வேதத்தை அதிகமாக தியானிக்கவும், கர்த்தரோடு தங்களுடைய உறவை அதிகமாக்கி கொள்ளவும் இரட்சகா தயவு செய்து உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டி எல்லா தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகள் மேல் இரட்டிப்பான மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர் என்று நாங்கள் நம்பி அன்றைக்கு தாவீது சொன்னது போல உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய கரத்திலே விழுவேனாக என்று சொன்னபோது மனஸ்தாபப்பட்டு சிறையிருப்பை மாற்றின தேவனுடைய
தயவுள்ள கரத்தில் சீக்கிரமாக இரக்கம் கிடைக்கும் என்று மனதார நம்பி ஸ்தோத்தரித்து உம்முடைய இரக்கமுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ ஊழியங்களுக்கு விதமான வசதிகளின்றி தொடர்பு இருக்கிறார்களே, நீர்தான் அவர்களை நேரடியாய் சந்தித்து ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி போஷித்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க இரக்கம் பாராட்டி உதவி செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளும் பரிபூர்ண கிருபை சகலத்திலும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய வசனத்தின்படியே கர்த்தர் சீக்கிரமாய் இந்த சிறையிருப்பை மாற்றி நாம் ஒருவரை ஒருவர் கண்டுகளித்து நம்முடைய ஆராதனைகளை நாம் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் கிருபையா இன்றைக்கே அற்புதத்தை நடப்பித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அவருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.